ரெண்டு பேரும் வாழ்க்கைய அது போக்குல வாழ்ந்து தெளிஞ்ச நீரோடையாட்டம் தெளிவான அன்போடையும் உண்மையோடையும் நேர்மையோடையும் இருந்துக்கணும். அந்த மட்டுக்கு நான் இல்லைன்னு சொல்றீங்களாக்கா? ஆட அறிவு கட்டவள, நீ மட்டும் இருந்துக்கடா போறோம்னு சொல்லிக்கல, வாம் புருஷனும் இருந்துக்கணும். அவன் அப்படி மாத்து. நான் என்னக்கா செய்யணும்? ஐயோ, நான் என்னத்த சொல்லி உனக்கு புரிய வச்சுக்கிறது? வாய பயத்த உரிச்சுதான் குடுக்க முடியும். அத்த துண்ண வேண்டியது நீ தாண்டி. புரியலக்கா. ஏய், இந்த கோபத்தையும் அழுகையும் முதல்ல ஆத்தணும்டி. இது எல்லாத்தையும் உன் புருஷ மேல காட்டு. அவன் வந்தானா இத்தி நாளா அவன் உன்கிட்ட பொய் சொன்னதுக்கு காரணத்தை கேளு. எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு அப்பாலிக்கா அவன் மனசுல என்னாக்குதுன்னு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுடியே. கப்பார் சுந்தரி, ஓம் புருஷனை உனக்கேத்த மாதிரி மாத்த வேண்டியது ஓம் பொறுப்பு. நான் பாக்குற எல்லாம் சரியா போடும். முதல்ல ஓம் புருஷனை இங்க பாரு கார்த்திக், உன்னால முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. நீ எதையுமே யோசிச்சு நிதானமா செய்யற ஆள். எனக்கு மேல நிறைய நம்பிக்கை இருக்கு. நீ ஏதாவது முடிவெடுத்தா அதனால நானும் அம்மாவும் டென்ஷன் ஆயிடுவோமோன்னு அப்படிலாம் யோசிக்காத. சோ நீ எதை பத்தியும் யோசிக்காம போய் அந்த ப்ராப்ளத்தை ஈஸியா சால்வ் பண்ணிட்டு வர. ஓகே கார்த்திக்? ஷர்மா. குட். இப்ப கூல் ஆயிட்டியா? எந்த பிரச்சனை வந்தாலும் கண்ணை மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா அதோட சொல்யூஷன் என்னங்கறத டிசைட் பண்ணு. சரியா? அதுக்கப்புறம் உன்னோட பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணு. எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். ஓகே. நான் எப்போ வருவேன்னு எனக்கே தெரியாது. எந்த சைனா இருந்தாலும் சரி சார், இப்பவே வாங்கிருங்க. ஓகே சார. நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. என்ன சொல்லுங்க. இல்ல சார், அந்த வினோத் அவனை பத்தி இப்ப என்ன? இல்ல சார், கண்டிப்பா அவர் கூட சமாதானமா போயிடலான்னு சொல்லல சார். என்னென்ன? இல்ல சார், பட் அட் த சேம் டைம் அவர் ஊட்டியில பயங்கர செல்வாக்கான ஆள் சார். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. அப்படி எதுவும் நடக்காது சார். அன்னைக்கு போன் பண்ணும்போது கூட என்னைய மீறி நீங்க ஊட்டியில எப்படி நீங்க ஸ்டாக்ஸ் பர்சேஸ் பண்றீங்கன்னு பார்க்கலான்னு சொன்னார் சார். அப்படி இருக்கும்போது நீங்க நேர்ல போனா ப்ராப்ளம் வர சான்ஸ் இருக்கு சார். அதனால நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது சார். கண்டிப்பா சார், நான் பாத்துக்கிறேன். உங்க கன்சர்னுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீ இப்ப என்னத்துக்கு இவனை போட்டா புடிச்சுக்கினா? சுந்தரி அக்கா கிட்ட காட்டி உங்க ஹஸ்பண்ட் மாதிரியே ஒருத்தவங்கள பார்த்தோம்னு சொல்லுவோம். மாதிரி எல்லாம் இல்ல, இவ சுந்தரி புருஷந்தா. என்ன ஜானு, அவரு தான் பாம்பேல இருக்காரு. அவர் எப்படி இங்க இருப்பாரு? இது அவர் இல்ல, அவர் மாதிரியே வேற ஒருத்தரு. இல்ல நிலா கண்ணே, இது அவனே தான். இது அவர் தானா? ஹஸ்பண்ட் பாம்பேல இருக்காருன்னு சுந்தரி அக்கா பொய் சொல்லுச்சுன்னு சொல்ல வரியா? சுந்தரி அக்கா ஏன் நம்ம கிட்ட பொய் சொல்லணும்? அதான் எனக்கு தெரியல. சுந்தரி பொய் சொல்லுச்சா இல்ல இவன் பொய் சொல்லினானு தெரியலையா? இரு, வீட்டுக்கு போய் இன்னானு விசாரிப்போம். சத்தானா? நீ போப்பா. போட்டா இதுல போட்டோ இருக்கு. நீ சுந்தரி கிட்ட கேட்டே ஆகணும். இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையே. எப்பவும் அணு கூட இருந்து சுந்தரி கிட்ட தான் போய் சொல்ல வேண்டியிருக்கும். அதனால இது வரைக்கும் சமாளிச்சாச்சு. இப்ப என்னடானா, சுந்தரி பைத்தியம் மாதிரி ஆயிட்டா. ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சதுக்கே இவ்வளோ பைத்தியம் ஆயிட்டானா? முழுசா உண்மை தெரிய வந்தா என்ன ஆகும்னு தெரியலையே. என்ன பண்ண போறேன்னே தெரியல. சுந்தரியை கூட சமாளிச்சாச்சு, அணுவை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். நாளை கேட்டானா என்ன சொல்றது, எப்படி சமாளிக்கிறது? ஒண்ணுமே புரியலையே.